நிவர் புயல் தற்போது எங்கு நிலை கொண்டு உள்ளது, அது நகர்ந்து வரும் வேகம் எப்படி உள்ளது என்பது உள்ளிட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்ள நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணா இணைந்து உள்ளார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். ராமகிருஷ்ணா, தற்பொழுது நிவர் புயல் எங்கு இருக்கிறது, அதனுடைய வேகம் எப்படி இருக்கிறது, இதை பற்றி சொல்லுங்க. நிவர் புயலானது தமிழகத்தை 11 கிலோமீட்டர் வேகத்தில் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி நிவர் புயலானது சென்னைக்கு தென்கிழக்காக 250 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூருக்கு தென்கிழக்காக 180 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு தென்கிழக்காக 190 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது. இந்த நிவர் புயலானது மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்காக தமிழகம் மற்றும் புதுவையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு 12 மணிக்கு மேலாக நிவர் புயலானது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், கடலூர், புதுவை, காரைக்கால், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. நிவர் புயல் தமிழகத்தை நெருங்க நெருங்க கனமழையின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று காற்றும் பலத்த வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி மணிக்கு 90 கிலோமீட்டர் முதல் 110 கிலோமீட்டர் வேகம் வரை காற்றானது வீசிக்கொண்டிருக்கிறது. அது தவிர நிவர் புயல் கரையை கடக்கின்ற வேளையில் 145 கிலோமீட்டருக்கு அதிக வேகத்தில் காற்றானது வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த நிவர் புயலானது வடமேற்காக நகர்ந்து வருவதன் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் தவிர்த்து வடகடலோர உள் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறிப்பாக வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சேதத்தின் அளவு அதிகமாக இருக்கும் என்றும், குறிப்பாக மின்கம்பங்கள், வாழை மற்றும் தென்னை போன்ற மரங்கள் நிவர் புயலின் காரணமாக பாதிக்கப்படும் ஒரு சூழல் ஏற்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தொடர்ந்து நிவர் புயலின் வேகத்தை வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு வருகிறது. இந்த நிவர் புயலானது கரையை கடந்த பின்னும் 6 மணி நேரத்துக்கு இதன் பாதிப்பு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதாவது இன்று நள்ளிரவு 12 மணிக்கு மேலாக நிவர் புயலானது கரையை கடக்கும் என்று தெரிய வருகிறது. அதற்கு பிறகும் புயலின் கண்பகுதி மற்றும் பின்பகுதி முழுமையாக கரையை கடந்த பிறகும் இதன் தாக்கம் என்பது 6 மணி நேரத்துக்கு நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது.